இந்த ஆனி மாசம் பௌர்ணமி மறக்க மாட்டேன் நானு. அவன் போன வாட்டி நீங்க சொன்னது இம்பாக்ட் எனக்கு 10-15 இப்படியே மனசுக்குள்ளே அப்படியே இருந்தது. இப்ப கூட நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் அந்த கதையை. நான் அது என்னன்னா, அந்த காரைக்கால்ல சோமநாதர் கோயில் வந்து இந்த மாங்கனி திருவிழான்னு பண்றாரு இல்லையா, அது காரைக்கால் அம்மையாருக்கு. அங்கெல்லாம் நான் நினைச்சேன் அப்புறம் ரொம்ப முன்னாடி வச்சு நேர்ப்பேன் சொல்லுவேன் அதே. ரொம்ப இந்த கொரோனா டயத்துல சில பேர் பேரண்ட்ஸ்லாம் அப்படியே செத்து போயிடலாம், அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ் நான் இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நான் அவளுக்குலாம் இந்த கதையை சொன்னேன். நான் இந்த சீதையாட்டு சீத்தை சொல்லுவாள் சுந்தரகாண்டத்துல இருந்து, ரொம்ப அப்படியே ராவணன் வந்து மிரட்டிட்டு போன போகும்போது நான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு லைஃப், நான் இனிமேல் இந்த தூக்கு போட்டு சாகிறேன் அப்படின்னு வச்சுருந்து இது பண்ணுவாள். அப்போ அவளே மனசு தேத்திப்பா, அவளே எல்லாம் பண்ணுப்பா. அப்போ வந்து இந்த குரங்கு மாதிரி ரூபத்தில் வந்து ஆஞ்சநேயர் வந்து ஃபுல்லாக ராமரை பற்றி பெருமையாக சொல்லிட்டு பண்ணும்போது அவளோட சுபசகனம்லாம் தெரிஞ்சவொடனே நினச்சிப்பா, இல்லை நான் வந்து இது பண்ண சாகலை என்னமோ சுபசகனம் தெரியுறது அப்படின்னு. அப்போ அவளே சொல்லிப்பா, என்றைக்குமே நம்ம வந்து வாழறதுனால நம்மளுக்கு வந்து பெரிய பலன் தான் கிடைக்கும், வழியே செத்து போகிறதுனால வந்து சீக்கிரம் செத்து போனாலும் நமக்கு வந்து லூசிங் சம்திங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தைரியம் லேடிஸ்க்கு. ஆக்சுவலாக ஜென்ரலாகவே லேடிஸ்க்கு வந்து நல்ல மன தைரியம் இருக்கும். ஸோ இன்னும் இந்த இதெல்லாம் இப்போ கதையெல்லாம் கேட்கும்போது என்ன தோணுன்னா, ஸோ ஏதோ ஒரு படைப்பில் நம்மளோட படைப்பில் வந்து கடவுளோட ஏதோ ஒன்று கடாட்சம் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் எஸ் மேட் அதுமாரி அது அது வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்து நல்லா பண்ணணுன்றது வந்து எவ்வளோ பெரிய கதை. இந்த காரைக்காலமெல்லாம் கேட்டுட்டு எப்படி அழுதுட்டேன் அன்றைக்கி பண்ணலாம் இல்லை அன்றைக்கி எவ்வளோ அழகாக ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்கள். ஸோ அந்த கதை அந்த அந்த கதனால கேட்டுனே இருக்குன்னு நினச்சவங்க போன வாட்டி அந்த கதையை பாருங்கள் பார்க்காதான் அந்த மாமா அந்த சொன்ன போன வாட்டி அந்த கதையை லிங்க் கொடுத்துருப்பா பாருங்க. நிஜமாகவே உங்களுக்கு எப்பப்போலாம் மனசு ஒரு மாதிரி துக்கமாக இருக்கும் அந்த கதையை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பயங்கர புத்துணர்ச்சி கிடச்சிடும். கேட்கணுமா மாமா சொல்கிறது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வாட்டி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அதே ஸ்டோரி தான் அது வந்து என்னென்னா, நீ சொன்ன மாதிரி லேடிஸ்க்கு ஜென்ரலாகவே எல்லாருக்கும் விட லேடிஸ்னு பர்டிகுலராக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதை வந்து இது இந்த மாதிரி கதைகள்னால இது வந்து கதைன்னு சொல்ல எடுத்துக்க முடியாது, நிஜமாக நடந்த ஒரு வரலாறு. இதை வந்து கேட்குறனால நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெம்பு கிடைக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு தோணும். இல்லை நம்மளை மாதிரி நிறைய சிரமப்பட்டவாளும் இருக்கா, நம்ம மட்டும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதனால தான் இதெல்லாம் வந்து அந்தந்த சமயத்தில் வந்து கேட்குறது ரொம்ப நல்லது, படிக்கிறது நல்லது. இது வந்து ஆனி மாதத்தில் பௌர்ணமியில் காரைக்காலில் சோமநாதர் கோவிலில் வந்து சிவன் கோவிலில் வந்து இந்த மாங்கனி திருவிழான்னு நடக்கும். அப்போ வந்து உற்சவர் வரும்போது அங்கே புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் இருக்கு இல்லையா, அங்கே வந்து மாங்கனி மாம்பழத்தை வந்து அப்படியே இறப்பாங்க. இது வந்து மாங்கனி திருவிழா அப்படின்னு நடக்கும். இதுக்கு பின்னால் ஒரு 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 சோக கதை இருக்கு. ஒரு காலத்தில் காரைக்காலில் வந்து அந்த சமயம் வந்து காரைக்கால் வந்து காரை வனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரை வனத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற வணிக குடும்பத்தில் புனிதவதி அப்படின்னு ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது. நான் சீராட்டி பாராட்டி அழகாக வளர்க்குறான், ரொம்ப அருமையாக அழகாக வளர்றதா அந்த குழந்தை. கல்யாண வயசு வரும்போது அதே ஊரில் இருக்கிற இன்னொரு வணிகத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான், பரமதத்தன் அவனு அப்படின்னு அந்தவருக்கு பேர். ஸோ புனிதவதி பரமதத்தன் அப்படின்னு அவள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான். அப்படி வாழ்ந்துட்டுருக்கும்போது ஒரு நாள் ஒரு திருப்பு முனையாக அமையிறது ஒரு மாம்பழ சம்பவம். ஒரு ரெண்டு மாம்பழத்தை வந்து அந்த பரமதத்தன் அந்த புனிதவதியோடைய கணவன் இருக்கா இல்லையா, அந்த பரமதத்தனுடைய கடையில் வந்து யாரோ வந்து ஒரு ரெண்டு மாம்பழத்தை கொடுக்குறான். அப்போது பரமதத்தன் வந்து இதை வீட்டில் கொண்டு போய் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஸோ அந்த அந்த மாம்பழக்காரர் வந்து நேராக இந்த புனிதவதிகிட்ட அந்த மாம்பழத்தை கொடுத்துறார், ரெண்டு பழத்தையுமே கொடுத்துட்றார். இதை வாங்கி உள்ளே வைக்கிறா, உள்ளே வந்து மத்தியான சாப்பாடுக்கு வர கணவனுக்காக வீட்டில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டுருக்கா. அப்போ பண்ணின்னு இருக்கும்போது ஒரு ஒரு சிவனடியார் ஆத்துக்கு வர்றார். வந்துட்டு எனக்கு வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து சமையல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறா, சாதத்தை எடுத்து கொஞ்சம் தயிர் கலந்து தயிர் சாதமும் இந்த வணிகன் கொடுத்த ஒரு மாம்பழத்தையும் கொடுக்குறான்.
ஸோ வந்தவர் வந்து பசியில் வந்தவர் வந்து தயிர் சாதமும் மாம்பழமும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மதிய உணவுக்காக பரமதத்தன் வரான் வீட்டுக்கு, வந்து சாப்பிட்றான். சாப்பிட்டு இருக்கிற இன்னொரு மாம்பழத்தையும் கொடுக்குறான். அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு பரமதத்தன் சொல்கிறான், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, இது யாரோ வந்து என் ஃப்ரெண்டு வந்து கொடுத்தான், இங்கே அனுப்பிச்சேன், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கே, இன்னொன்று கூட நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். போய் இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுப்பங்கரைக்கு போயிட்டு நிற்கிறா, சிவனை வேண்டின்னு நிற்கிறா. என்ன பண்ணுறது இல்லையே, கேட்டுட்டானே ஆசையா அப்படிங்கும்போது கையில் டக்குன்னு ஒரு மாம்பழம் வந்து விழுறது. அவளையே அறியாமல் கண்ணீர் விட்டுறான். வந்து நேராக அந்த மாம்பழத்தை கணவனுக்கு கொடுக்குறான். அவன் சாப்பிட்டுட்டே அந்த ரெண்டாவது மாம்பழத்தையும் சாப்பிட்டுட்டு அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ரெண்டு மாம்பழத்தில் நீ ரெண்டாவதாக கொடுத்த பழம் வந்து ரொம்ப அருமையாக, ரொம்ப ஒரு மாதிரி அமிர்தமாக இருக்குது, எப்படி அது ஃபஸ்ட்டு சாப்பிட்டதை விட இது ரெண்டாவது ரொம்ப நல்லா இருக்கே என்னன்னு கேட்குறான். அப்போது நடந்ததை சொல்கிறான், நீங்கள் கொடுத்த ரெண்டில் ஏற்கனவே சிவனடியாருக்கு ஒன்று கொடுத்துட்டேன், நீங்கள் கேட்டனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு இது வந்து சிவனாக பார்த்து கொடுத்த ஒரு மாம்பழம் இது, அதை கொடுத்தேன் அப்படிங்கும்போது அவன் நம்பலை. அது எப்படி நீ வந்து நினச்ச உடனே இன்னொரு மாம்பழம் எப்படி கையில் வந்து நிற்கும் விழும், என்னால் நம்ப முடியலையே, அங்கே வேணும்னா நீ இன்னொரு தடவை பண்ணிப்பார், கிடைக்கிறதான்னு பார்ப்பமே அப்படின்னு சொல்கிறான். திருப்பி அவள் கையை நீட்டிண்டு கண்ணை மூடி நிற்கிறான். அவளும் எதிர்பார்க்கல, பரமதத்தனும் எதிர்பார்க்கல, திருப்பி ஒரு மாம்பழம் விழுறது. திருப்பி மாம்பழம் விழுந்தோடனே அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கலக்கமாயிடுது. அவன் அப்போவே சொல்கிறான், நீ வந்து தெய்வ பெண், நான் வந்து சாதாரணமான ஒரு வணிகன், ஏற்கனவே அழகும் படிப்பும் சேர்ந்தவன் இந்த புனிதவதி, இப்போ தெய்வ பெண்ணாக இருக்க பார்க்குறனால அவனுக்கு வந்து ஒரு கலக்கமும் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. உங்கூட அளவுக்கு உங்கூட குடும்பம் நடத்துகிற அளவுக்கு நான் வந்து படிப்பும் கிடையாது, ஒரு தெய்வ அருளும் கிடையாது எனக்கு, நான் உங்கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறதுங்கிறது வந்து ரொம்ப அநியாயம், இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே கப்பலில் ஏறி பாண்டிய நாட்டுக்கு போயிடுறான். அங்கே போய் அங்கே ஒரு இன்னொரு கல்யாணம் ஆகுது, அவனுக்கு குழந்தையும் பிறந்துருதாங்க. இப்போ இங்கே இருக்கவெல்லாம் காரைக்கால் எல்லோரும் தேடிட்டு இருக்கான். கடைசியாக ஒருத்தர் மூலமாக தெரிய வருது பாண்டிய நாட்டில் இருக்கான் அப்படின்னு. சரின்னு ஊரில் இருக்கிற பெரியவாள்லாம் கூட்டிகிட்டு புனிதவதி அங்கே போகிறான், அந்த பாண்டிய நாட்டுக்கு போகிறான். பாண்டிய நாட்டு அவன் இருக்கிற கிராமத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி புனிதவதி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அப்போது அந்த பரமதத்தன் அவனுடைய ரெண்டாவது மனைவி, அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, அந்த குழந்தையும் கூட்டிண்டு வந்து நேராக புனிதவதி இருக்கிற இடத்துக்கு வந்து நேராக மூணு பேருமே சாஷ்டாங்கமாக காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறான். அப்போது ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறான், இது வந்து சாதாரணமான பெண் கிடையாது, இது வந்து சிவனே வந்து ஆசீர்வதிச்ச ஒரு பெண், தெய்வ பெண், இது என்னோடய மனைவின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அருகதை கிடையாது, பட் நான் என்னோடய மனைவியாக இருந்தவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய கூப்பிட்டு இந்த புனிதவதி சொல்கிறான், இந்த பொண்ணோட பேர் வந்து புனிதவதி, உன் பேர் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தைய இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறான். என்ன பண்ண முடியும், கட்டின புருஷன் வந்து காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறான், நீ வந்து தெய்வம், நீ வந்து சிவனை ஆசீர்வதிச்ச ஒரு பெண், இது சாதாரணமான பெண் இல்லை, உங்கூட என்னால் வாழ்க்கை நடத்துறதுக்கு எனக்கு அருகதை கிடையாது அப்படின்னு மனைவி குழந்தையரோட நமஸ்காரம் பண்ணுறான். அந்த நிமிஷமே வந்து புனிதவதி வந்து சிவனை பார்த்து வேண்டிக்கிறான், எதுக்காக இந்த உடலும் இந்த இளமையும் தாங்கி இருந்தனோ இன்னையிலேருந்து எனக்கு இது போயிட்டு எனக்கு வந்து பேய் உருவம் வேண்டும், அழகில்லாமல் ஒரு பேய் உருவம் எனக்கு வேணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறான். சிவனும் அதே மாதிரி கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறம் கைலைக்கு போகிறான். கைலைக்கு போகும்போது அந்த அடிவாரத்திலிருந்தே அது வந்து சிவன் கால்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கைனாலேயே நடந்து போகிறான்
கைலை மயில் மலைக்கு. அப்போ வந்து பார்வதி வந்து சிவன்கிட்ட கேட்குறாளாம், யார் இது கையிலேயே நடந்து வராளே அப்படிங்கும்போது, நம்மை பேணும் பெண் அப்படின்னு சொல்லி என்னை பார்க்கறதுக்கு தான் வந்து நம்மளை பார்க்கறதுக்கு தான் வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மையே வருக அப்படின்னாராம். அதனால் வந்து காரைக்காலில் பிறந்த புனிதவதி அன்னையிலேருந்து காரைக்கால் அம்மையார் அப்படின்னு ஆனான். அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மையார் வந்து ஏகப்பட்ட பாட்டு, திருவந்தாதி, திருவந்தாதி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இலக்கணமாகவே அறிமுகப்படுத்தினது இந்த காரைக்கால் அம்மையார். அப்புறம் வந்து மாலை அப்படிங்கிற ஒரு ஒரு வடிவத்தை இலக்கியத்துக்கு கொடுத்தது இந்த அம்மையார். அந்த இறைவனை பற்றி பாடுறோம் இல்லையா, அன்றைக்கி எல்லாம் நம்ம வந்து நிறைய பாட்டு கேட்குறோம், பக்தி பாடல்கள். இந்த இசை தமிழை வந்து உருவாக்குனது இந்த அம்மையார் தான். தேவாரம் பதிகம்லாம் வந்து இதை பின்பற்றி தான் வந்தது. ஏன்னா தேவாரங்கள் வரத்துக்கு முன்னாலே காரைக்கால் அம்மையார் வந்தாச்சு. ஸோ அதனால தான் வந்து காரைக்கால் அம்மையாரை வந்து இசை தமிழின் அன்னை அப்படின்னு சொல்லுவாங்க, இசை தமிழோட அன்னை. இது வந்து வெறும் ஒரு இன்னொருத்தர் பாட்டு எழுதி அதை வந்து பாடுறது கிடையாது, அவளே வந்து இயற்றி பாடி வந்தது. அப்பேற்பட்ட ஒரு சக்தி, ஆழ்வார்கள் மாதிரி 63 நாயன்மார்களில் 3 நாயன்மார்கள் வந்து பெண்கள். அந்த 3ல் ஒருத்தி வந்து இந்த அம்மையார். அதே மாதிரி 63 நாயன்மார்லேயும் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறது இந்த அம்மையார் தான். கரைக்காலில் வந்து காரைக்கால் அம்மையாருக்குன்னு தனியாக ஒரு சன்னதியே இருக்குது, தனி சன்னதி இருக்குது. அங்கே வந்து சிவனுடைய பாதத்து பக்கத்தில் உட்காந்துட்டு பாடுற மாதிரி இருக்கும், காரைக்கால் அம்மையார் சன்னதி அப்படின்னு கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோமநாதர் கோவிலில் தான் வருஷ வருஷம் இந்த ஆணி மாதத்து பௌர்ணமிக்கு இந்த உற்சவருக்கு மாங்கனி திருவிழா நடக்கும். அப்போ வந்து இந்த அம்மையார் வந்து கையிலையில் நடந்து கையாலேயே நடந்து போகும்போது சிவன் கேட்டாராம், உனக்கு என்ன வேணும், நீ கேட்குற வரம், உனக்கு விருப்பப்படுற வரம் கேள் தரேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அம்மையார் கேட்டாலாம், எனக்கு பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு இருந்தால் உன்னை மறவாமை வேண்டும் அப்படின்னாலாம். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டெங்கில் உன்னை மறவாமை வேண்டும், உன்னை மறக்காத ஒரு பிறவியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த பிறப்பே வேண்டாம் அப்படின்னு சொன்னலாம். அதுதான் வந்து காரைக்கால் அம்மையாருடைய சரிதம். சூப்பராக போன வருஷம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த கதையை சொல்லி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.